இப்போது திராட்சைனாலே எல்லாருக்கும் ஒரு வெள்ளோடு திராட்சை பன்னீர் திராட்சை அது எங்கே கிடைக்கும்னு எல்லாருமே கேட்பாங்க இப்போ நம்ம ஏரியா திராட்சை வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை என்னன்னாக்க சிறுமலை அடிவாரம் இங்கே வந்து அதிகமாக வந்து உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கு இந்த இயற்கை சூழலில் இங்க விளையக்கூட இந்த திராட்சையானது பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட இந்த திராட்சையை வச்சுக்கலாம் இந்த திராட்சை வந்து கெட்டு போகாது ஏன்னா நல்ல தண்ணீர் நல்ல ஒரு காற்றோட்டம் நல்ல அந்த சிறுமலையுடைய மருத்துவ குணங்கள் அடங்கிய பூக்கள் பழங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்குள்ள வந்து சுத்தமான தண்ணீரில் வர திராட்சையானது கிடாது ஒரு மாசம் கழிச்சு கூட நீங்க இந்த திராட்சை கொத்தை எடுத்திங்கன்னா அந்த கொத்தோடு தான் காஞ்சி குழுகுமே தவிர கொத்துலேருந்து அந்த பழம் உதிராது அப்படி ஒரு மகத்துவமான நல்ல ஒரு உடம்பு சுத்தி எரிக்கக்கூடிய ரத்தத்தை சுத்த கொடுத்து சுத்தப்படுத்தக்கூடிய நல்ல திராட்சை பழம் இதில் எல்லா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதனால தான் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் வெள்ளோடுனாலே திராட்சைங்கிற ஒரு நல்ல பேர் போனது இந்த திராட்சைக்கு வந்து எப்போயுமே வேல்யூ கூட வெள்ளோடு திராட்சைனாக்கா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா வரைக்கும் சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க வருமானம் வந்து ரெட்டிப்பாக கொடுக்கும் இந்த மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் சம்மரில் வர்ற திராட்சை வந்து அதிக நோய் தாக்குதல் இருக்காது இயற்கையாகவே வரும் மருந்தடிப்பு இல்லாமல் நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியது இந்த திராட்சை இதனுடைய நடவுத்தன்மை பார்த்தீங்கன்னா ரெண்டடிக்கு ரெண்டு எடுக்கணும் இதனுடைய பருவ காலம் வந்து காத்தியா மார்கழி இந்த மாதிரி தான் அந்த திராட்சை நடவு செய்யணும் இயருக்கு வந்து அதை வளர்க்கணும் நிறைய வந்து இயற்கை சார்ந்த குழி குழிக்குள்ள போட வேண்டிய குழஞ்சி இயற்கை இந்த மாதிரி தலை குலையில போட்டு நல்லா மக்க விட்டு குளத்து வண்டலை போட்டு ஒரு பெருட்டு பரட்டி அப்படி நட்டோம்னா இந்த திராட்சை வந்து கொடி நல்லா செழிப்பா வளரும் இயற்கையிலேயே பெரும்பாலும் ரசாயன உரங்களை அவாய்ட் பண்ணி புண்ணாக்கு இந்த இந்தப்படி போட வண்டல் அந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்தோம்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம்